Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்க மூவி ஜட்டோச்சி. இது 2003ல ரிலீஸ் ஆன ஒரு ஜாப்பனீஸ் சாமுராய் ஸ்டைல் மூவி. சாமுராய் ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மூவியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து மூவி கிளிப்புன்ற ஒரு யூடியூப் சேனல்லே இருக்குது. ஸோ ஃபுல் மூவி பார்க்க முடியாதவங்க இந்த யூடியூப் சேனல்லையே இம்பார்ட்டன்ட் ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கலாம். எல்லாமே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான், கண்டிப்பாக நீங்களாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மூவி ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன். இந்த மூவியில் வர ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சாமுராய் வாட்ச்மேன், ரொம்ப ஃபேமஸான கேரக்டர். இவர் இவர் வந்து கண்ணு தெரியாது, அதனால் ஊர் விட்டு ஊர் வந்து இவர் வந்து போயிட்டே இருப்பார். ஸோ இவர் போகிற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே இவரை வழியில் சந்திக்கிறவங்க எல்லாருமே இவரோட கத்தி வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், அதை வந்து திருடணுன்னே நினைப்பாங்க. அதுக்காகவே இவர் வந்து நிறைய கொலைகள்லாம் பண்ணியிருப்பார். ஒரு ஒரு ஃபைட்லேயும் கண்ணு தெரியாது, இருந்தாலும் அவர் ஃபைட் பண்ணுற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே படத்தில் சூப்பராக இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஊருக்கு வருவார். அந்த ஊரில் வந்து ஒரு ரெண்டு கேங் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த டோட்டல் ஊரையே. அதில் ஒரு கேங் வந்து ஒரு ஃபைட்டரை வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க, பாடி கார்டு மாதிரி. அவரும் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் வாட்ச்மேனு, இந்த பிளைண்ட் வாட்ச்மேனுக்கு ஈக்குவலாக டேலண்ட் உள்ள கேரக்டர் அவர். ஸோ அவர் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் காட்டுவாங்க. அவர் வந்து ஒய்ஃப் சிக்காக இருக்கிறதுனால இந்த கேங் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவார் அவங்களோட எதிரிங்கள்லாம் கொலை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரைவல் கேங்கே ஒரு அடித்து காலி பண்ணி அந்த ஊரையே வந்து ஒரே கேங் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இது வந்து அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு குறையாகவே வந்து இந்த பிளைண்ட் வாட்ச்மேன்களை சொல்லுவாங்க, இது மாதிரி இந்த கேங்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குன்ட்டு. ஸோ லாஸ்ட்டில் இவர் எப்படி அந்த வில்லேஜ் மக்களை வந்து சேவ் பண்ணுறாரு, அதுதான் டோட்டல் மூவி. ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.